உணவை வச்சு நல்லா மிளகா அரைச்சிட்டான் அவனை. அது என்னடா பெரிய புடுங்கின பிஸ்னஸ் பண்ற நீ, என்ன டேய் லூசு போயிலாடா அடி. ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த சீப் பிஸ்னஸ்லாம் நான் பண்றது இல்லை அப்படின்னா, புரோக்கர் உங்களை மாதிரி சீப்பஸ்ட் புரோக்கர் கிடையாது அப்படின்னா, அவனுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். டே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சீப் பிஸ்னஸ் நீ சொன்ன அப்படின்னா, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அது சீப்பு தான்டா. என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதுவும் புரோக்கர் தான். நீ ஒவ்வொரு நெட்வொர்க்கர் வந்து புரோக்கர்னு சொன்னனா, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் புரோக்கர் தான். எனக்கு ஒரு காரியம் சொல்லு, நீ ஒரு மளிகை கடை வச்சிருக்கானா என்ன சொல்ல, வேறு கம்பெனிலேருந்து சரக்கு வாங்கிட்டு வருவேன், இங்கே கஸ்டமர் குப்ப ஊடையில் 2 ரூபா 3 ரூபாய்க்கு நீ பண்ணுறது புரோக்கிங்டா. வெறும் வந்து வீடு வாங்கி வீடு செல் பண்ண மட்டும் புரோக்கர் கிடையாது. பெரிய நீ ரியல் எஸ்டேட் ஓனர், நீ கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னடா பண்ணுற, ஒரு ஒரு இடத்த வந்து ஒருத்தன்ட்டு வாங்குகிறோம், வாங்கிட்டு அதை வந்து பில்டிங் கட்டி சேல் பண்ணுதோம். புரோக்கரு என்னது, அந்த நிலத்துக்கும் வியாபாரிக்கும் நீ ஒரு புரோக்கர் வேலை பண்ணிகிட்ருக்க, ரைட்டா? ஸோ ஒரு இவெல்லாம் எங்கேருந்து வாழ்க்கையில் முன்னேற போகிறான்னு தெரியல. இவனுக்கு இந்த மாதிரி சீப்பஸ்ட் ஐடியாலாம் இவனுக்கு எப்படி வருது? பிஸ்னஸில் நல்ல பிஸ்னஸ் கெட்ட பிஸ்னஸ் எவனோ வச்சு நல்லா மிளகா அரைச்சிட்டான் அவனை, அதுக்கு அவன் நெட்டு மார்க்கெட்டிங் சீப் பிஸ்னஸ் தான். டே உள்ளே வந்து பாருடா, இது என்ன உலகம், யார் என்ன பண்ணிகிட்ருக்கா, எவ்வளோ ஆளுக்கு என்ன மாறிட்டுருக்கு, என்ன ஒரு ஹோப் கொடுக்கு, ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டாம். நீ வெறும் பிஸ்னஸ் பண்ணி ஓ சோத்துக்கும் நீ தின்னுட்டு தூங்குறதுக்கும் தான் நீ உன் பிஸ்னஸை யூஸ் பண்ணுவேன், மா ஆட்களை மாற்றது யூஸ் பண்ணிக்காடா. என்னடா பெரிய புடுங்கின பிஸ்னஸ் பண்ணுற நீ, நீ பிஸ்னஸ் பண்ணி நாலு சம்பாரிச்சுன்னா உடனே எல்லாம் காலில் உள்ளான்னு நினச்சிட்டியா? சப்பா பிஸ்னஸ்டா நீ. நெட் மார்க்கெட்டிங்கோட பவர் என்னென்னு தெரிய பேசிகிட்டு இருக்க. நெட் மார்க்கெட்டிங் அவனும் வளர்ந்து மற்றன வளரப்பான், உன்ன மாதிரி நீ மட்டும் லூசு போய் மாதிரி தின்னுட்டு தூங்குறதுக்கும் நீ பிஸ்னஸ் பண்ணி நீ என்னடா பண்ண போகிற? 10 பேருக்கு வேலை கொடுப்பியா, 50 பேருக்கு வேலை கொடுப்பியா, உன் பொருளை 4 பேருக்கு கொடுப்பியா, என்னடா பிஸ்னஸ் பண்ணுற நீ சொல். உன் பிஸ்னஸில் என்ன புரோக்கர் வேலை பார்க்க நான் உனக்கு சொல்கிறேன். நெட் மார்க்கெட்டிங் சீப் பிஸ்னஸ் தான். இந்த மாதிரி சீப் பிஸ்னஸ் நான் பண்ண மாட்டேன், அவரு பிஸ்னஸ் மேக்னெட்டான், என்னடா பிஸ்னஸ் மேக்னெட்டு. நீ வந்து மொபைல் ஐஃபோன் விற்றுடா, அதுவும் புரோக்கர்டா, ஐஃபோன் பண்ணுறவன் ஒருத்தன் வாங்குறவன் ஒருத்தன் கூட்டில் புரோக்கர் வேலை பார்க்குற நீ. என்ன டேய் லூசு போயிலாடா அடி.